முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியா பேச போறோம் இப்போ அதனால ரொம்ப ஃபார்மலா எல்லாம் இருக்க வேண்டாம் சரி பரவாயில்ல இவ்வளவு போலீஸ்காரர்கள் நடுவில் இது மட்டும் நான் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை எங்களுடைய மேடையெல்லாம் எப்படி இருக்குனாக்க இங்க நடுவர் இருப்பாரு ஒரு பெல் வச்சிருப்பாரு கொஞ்சம் ஜாஸ்தி பேசினா கூட அடிப்பாரு அடிச்சாலும் நாங்க தொடர்ந்து பேசுவோம் அது வேற விஷயம் அவங்க மேரி மேரி மேடம் வந்து இந்த நிகழ்வு நிகழ்ச்சி நிறைய எனக்கு 5 நிமிஷம் போட்டிருந்தாங்க நான் ஸ்கூல் பேச்சு போட்டிகளுக்கு அப்புறமா 5 நிமிஷம் எனக்கு யாருமே டைம் கொடுத்ததில்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன மேடம் 5 நிமிஷம் போட்டிருக்கீங்களே நாங்கள்லாம் அவங்க பெல் அடித்த அப்புறம் 5 நிமிஷம் பேசுகிறார்கள் நாங்கள் அப்படின்னா இல்லை மேடம் நீங்கள் 6 நிமிஷம் கூட பேசலாம் அப்படின்னாங்க சத்தியமாக சொன்னாங்க அவங்ககிட்ட அவனை கேள்வி இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸா நீங்கெல்லாம் இருப்பீங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு ஆனால் இவ்வளவு எனக்கு இந்த உங்களினுடைய துறை சார்ந்த மரியாதைகள் புரோட்டோகால்ஸ் அவ்வளவாக எங்களுக்கு பழக்கம் இல்லை நீங்க வந்து வந்த உடனே சொல்லி கேட்கிறீங்க போகும்போது சொல்லி கேட்கிறீங்க நிற்கும்போது சொல்லி கேட்கிறீங்க எனக்கு நான் சொல்லி கேட்கணுமா சும்மா இருக்கணுமா அதனால ஒருவேளை அந்த புரோட்டோகால்ஸ் நான் ஏதாவது சரியா ஃபாலோ பண்ணலன்னா என்ன மன்னிச்சுக்கங்க வேணா அடுத்த முறை ஆனந்தம் ட்ரைனிங் செஷன் போது எங்களை மாதிரி சில பேருக்கு பயிற்சி கொடுங்க முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியை நான் சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்கள் இந்த மேடையில வந்து மகிழ்வளித்ததுன்னு காவல்துறை ஆணையர் அவர்கள் இவ்வளவு நேரத்தை இந்த நிகழ்வுக்கு கொடுப்பார் என்று உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் செஷனில் இருக்கீங்க அதனால நீங்கள் இங்கே இருப்பதற்கு தயாரான மனநிலையோடு வந்திருக்கிறீர்கள் அவருக்கு பல நிகழ்வுகள் இருக்கின்றன இருக்கிற போதே அந்த நினைவூட்டல்களும் அவருக்கு வந்து கொண்டிருந்தன அந்த ரத்திர சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் பேசுகிற போது அவருடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துட்டு போனார் என்னென்ன செய்ய வேண்டும் தேவையில்லாத அலங்காரங்களுக்கு அதுக்கெல்லாம் அதற்கான மேடை என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி தெளிவான ஒரு வரைபடத்தை அழித்துவிட்டு சென்றிருக்கார் லீடர்ஷிப்னா அப்படிதான் இருக்கும் சும்மா வளவெல்லாம் பேசுறது கிடையாது அதுக்கு தான் நாங்களாம் இருக்கணும் இது செயலுக்கானது அதை மிகச்சரியாக அவர் அமைத்து விட்டு ஒரு பாதையை கொடுத்து விட்டு போயிருக்கிற பாங்கு எனக்கு மிக பிடித்தது அவங்க மேடம் பேசுகிற போது என்னுடைய புத்தகத்தை எடுத்து வந்து அதிலிருந்து மேற்கோள் காட்டினார் என்னுடைய புத்தகத்தை படிக்கிறார் என்பதற்காக நான் சொல்லவில்லை காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு இருக்கிற பணிச்சுமைக்கு நடுவிலே புத்தகங்களை படிக்க நேரம் ஒதுக்குகிறார்கள் என்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு கலை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன அங்கங்கே சலசலப்பு அந்த கலை நிகழ்ச்சிகள்லேயே எனக்கு ரொம்ப பிடித்தது அதில் முதல்ல தாய்க்கு தாலாட்டு பாடி அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா பாருங்க அந்த அந்த அம்மா வந்து ஆச்சரியமாக பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஓ நீ இவ்வளவு பாடுவியா என்பது போல தன்னுடைய மகளை பார்த்து கொண்டிருந்த அந்த காவலர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நன்றி எனக்கு கேட்கலையா ஐயா நீங்க என்னை காமிங்க இல்ல இவங்களை காமிங்க இப்படிதான் நாங்க எங்க சன் டிவி ரெக்கார்டிங் நடக்கிற போது சுருசுமா பயங்கரமா கை தட்டுவாங்க நாங்க கூட எங்க பேச்சுக்கு தான் கை தட்டுறாங்க கடைசியில பார்த்தா கேமரா அந்த கேமரா அந்த பக்கத்தில் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுக்கோங்க அதனால கொஞ்சம் தயவு செய்து இல்லை ஐயாவை கேட்டுங்க அந்த கலை நிகழ்ச்சிகள்ல தாயும் மகளுமாக சேர்ந்து ஆடிய அந்த நடனம் எனக்கு ரொம்ப பிடித்தது மகள்கள் நல்லா தான் ஆடுவாங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அழகா இருக்கு அம்மாக்கள் அவ்வளோ அழகா ஆடுறீங்க பர்ஃபெக்டா இருந்தது அப்புறம் அதே மாதிரி அந்த நிகழ்த்து கலை
அவர்கள் நடத்தி அந்த ஒரு சொல் கூட கிடையாது, டயலாகே கிடையாது, பல விஷயங்களை நமக்கு புரிய வைத்தார்கள். எனவே இங்கே அந்த கலைகளை நிகழ்த்தி காட்டிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அல்ல, அந்த முதல் நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? ரெண்டு காட்சி போயிட்டே இருந்தது. இது சமூகத்திலே இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு காவலரினுடைய குடும்பம். ரெண்டு சைட் பை சைட் காஞ்சாங்க, பாத்தீங்களா இல்லையா? இல்ல ஸ்கிரீன்ல உங்களே பாத்துட்டு இருந்தீங்களா? ரெண்டையும் காமிச்சாங்க. இங்க வந்து அந்த பிள்ளை அப்பதான் கண்ணை முழிக்குது, முழிக்கும் போது அம்மா வந்து அம்மாவோட முகத்தை பார்க்குது, அதுக்கு பல் விளக்கி விடுறாங்க, அதுக்கு சோறு போடுறாங்க, அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஸ்கூல் விடும்போது வாசல்லே இருந்து அழிச்சிட்டு வர்றாங்க, வந்தோடனே படிக்க வைக்கிறாங்க. இந்த சைடு அது எந்திரிச்சு பரபரன்னு பார்க்குது, யாரையும் காணும். அப்புறம் அதுவே ஏதோ சாப்பிடுது, அதுவே பின்னல் பார்ப்பறம். அந்த ஒரு பாட்டி மாதிரி ஒரு அம்மா உட்காந்து வச்சு டிவி பார்க்க வச்சிருக்காங்க. என்ன ஒரு சேட்டை, பாட்டியில டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாட்டியை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது, இவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஷூ மாட்டுறாங்க, அவங்க யூனிஃபார்மை போட்டுக்கிறாங்க, கால் வருது. அந்த பரபரப்பை இரண்டு இடத்துல காட்டினாங்க. இப்போ அடுத்த முறை இதை நீங்கள் நடத்துகிற போது, நீங்கள் அப்புறமா ஆனந்தம் பயிற்சிக்கு பிறகு அவங்க எப்படி டைமை பேலன்ஸ் பண்ணாங்கன்றதை காட்டினாங்க. அடுத்த முறை நீங்க என்னதான் அழைக்கணும்னு இல்லை, ஆனா அந்த வீடியோ மாத்திரம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. நான் எதை பார்க்க விரும்புகிறேன் என்றால், இந்த பயிற்சி முடிந்த பிறகு இந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்திலே எப்படி இருக்கும். இந்த குடும்பத்திலே இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மதர் ஹஸ் ஆல் தி டைம் இன் தி வேர்ல்ட். அந்த அம்மாவுக்கு அது அது மாத்திரம் தான் செய்யறாங்க இல்லையா, அந்த பிள்ளைய மாத்திரம் தான் பாக்குறாங்க. இந்த சைட்ல இன்னொரு பார்ட்டி இருக்கு, அதை காணவே இல்லையே. அப்பா இங்க, அவர் அந்த பிள்ளைக்கு சோறு செய்யலாம், சோறு ஊட்டலாம், பின்னி விடலாம், பாடம் சொல்லி தரலாம். ஏன் செய்யக்கூடாது? செய்யணும், செய்யணும். சில சகோதரிகள் கையை தூக்கி இல்ல இல்லன்றாங்க. நீங்களே செய்ய வைக்கலன்னா சமூகத்தின் மற்றவர்கள் எப்படி செய்ய வைப்பாங்க? சகோதரிகளை, காலம் மாறி வருவதை நீங்கள் உங்கள் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சின்ன வயசுல, எனக்கு ஒரு 10 வயசுல இருக்கிற போது பெண் காவலர்களை பார்த்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கேயோ அத்தி பூத்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்பவே வந்து சில மிக புகழ்பெற்ற பெண் காவலர்கள் இருந்திருக்காங்க, பட் ஒன் ஆர் டூ, அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு பேர் இங்க பார்க்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை மாதிரியான உங்கள் துறைக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் காவலர்களை அருகில் இருந்து பார்ப்பது என்பது சினிமாவில் தான், சினிமாவில் காட்டப்படுகிற காவலர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பார்க்குறேன். ரொம்ப பிடிச்ச சீன், மறக்கவே முடியாத சீன். வடிவேலு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாரு, ஞாபகம் வந்துருச்சு இல்லையா எல்லாருக்கும்? ஈபிசி செய்யற ஆட்களை பிடிக்கிறதுக்காக ஒரு காவலர், ஒரு அம்மா ஒரு புடவை எல்லாம் கட்டிட்டு அடக்க ஒடுக்க நான் நின்றுட்டு இருக்கேன். உடனே இவர் இங்க இருந்து பார்த்து தலையில இது பண்ணிட்டு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போல. அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யும்? அடுத்த லைன் பாடின உடனே அது விஸ்வரூபமா தன்னுடைய சொந்த தோற்றத்துல, அதாவது காவலர் உடையில வரும், வந்து அந்த இது லத்திய சுத்திக்கிட்டு அந்த ஏழோ ஏழேலோ சொல்லிட்டு அரசு. எனக்கு அந்த காட்சி அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவுதான் அவ்வளவு பிடிக்கும். அதுல எனக்கு ரொம்ப அந்த காட்சியில என்ன பிடிச்சதுன்னா, ஒரு ஆண் காவலர் கூட அங்க இருப்பதா காமிச்சிருக்க மாட்டாங்க, வந்தது எல்லா பெண் காவலர்கள் தான். அதுலயே அந்த ஒரு அம்மா ரொம்ப நடிக்கும், அது ரொம்ப வெக்கப்படுற மாதிரிலாம் நடிச்சிட்டு கடைசியில் வெக்கவும் பாருங்க ஒண்ணு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு பாக்குறப்போது. இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமா இனி நடக்குமான்னு தெரியாது, ஆனா இதை நடத்துவதற்கான
இடத்தில் நீங்கள் சமூகத்தில் இருக்கிறீர்கள் சகோதரிகளே, பி ப்ரவுட். உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தை பற்றி முதலில் நீங்கள் பெருமைப்படுங்கள். இப்ப வெளியில இருந்துட்டு இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரியுமா எங்க கஷ்டம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் ஓடிட்டே இருந்தது. எனக்கு கேட்குறது இங்கே மூணு நாள்ல மூணு நாள் சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா? மூணு நாள்ல மூணு நாள் சந்தோஷமா இருந்தீங்க. ஏதோ சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நாளைக்கே போய் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல செயல்படுத்த முடியும்னா ஒருவேளை முடியாம கூட இருக்கலாம். ஆனால் உங்களை அது வலிமைப்படுத்துகிற போது, அடுத்த கட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வருகிற போது இது ஞாபகம். எல்லாவற்றையும் விட நாங்கள் வெளியிலிருந்து பார்ப்பது உங்களினுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்தது. இப்போ எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் பர்சனாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட கஷ்டம்தான். எனக்கு நின்றுட்டே தான் இருக்கேன், பெரும்பாலும் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா ஒரு கஸ்டமர் வரமாட்டான். இப்போ அப்பா தீபாவளி முடிஞ்சதுன்னா உட்காரலாம். உங்களால் உட்கார முடியுமா? உட்கார்ற மாதிரி உங்கள் வேலை ஒவ்வொரு நாளும் இருக்குமா? சரி, எதுவுமே வேணாங்க. எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, நீங்கள் போய் இருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லை? நீங்கள் இளம் பெண்கள், வாழ்க்கையில் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கும் பிரச்சனையான நாட்கள் உண்டு. பிரெக்னன்சி வரலாம், இல்லை கொஞ்சம் வயதாகிவிட்டால் ஒரு 45-50 வயசு ஆனால் அதற்கு அந்த வயதில் என்ன உடல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தானே வரும். இப்போ உங்கள் வாழ்க்கை கஷ்டமானது, பந்தோபஸ்துக்காக போய் நின்றுட்டே இருக்கீங்க. எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு பார்த்தா, எவ்வளோ நாள் நிற்பீங்க? எனக்கு இதெல்லாம் கஷ்டமான கஷ்டம்தான். அப்புறம் நம்ம சமூகத்தில் வந்து அப்படி வந்து நிற்கிறான் பெண் காவலர்களை அவன் பார்க்குற பார்வையிலேயே நமக்கு வந்து வடிவேல் அவங்க அடித்து வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்படி வீட்டுக்கு போகணும்போது எனக்கே ஆசையாக இருக்கு. ஆனால் எல்லா நேரத்திலும் அதை உங்களால் செய்ய முடியுமா? முடியாது. நல்ல 10 இது விசாரித்து எல்லாம் ஓகேனா தான் சில நடவடிக்கைகளை உங்களால் எடுக்கவே முடிகிறது. இப்போ எனவே முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிங்க, இந்த வாழ்க்கை அப்படியே ரோஜா பூக்களின் மீது நடந்து போகிற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. அதை மேலே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்று ரெண்டு சரி, அதான் ரோஜா பூ மேலேயே இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்காக வந்து பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதற்காக வந்து பேசுகிறேன் என்றால், உங்களை உங்கள் குடும்பத்தினர்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது தான் உங்களுக்கு தெரியும். சமூகத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன மாதிரி ஆட்கள் தான் தெரியும். அங்கே ஊர் ஊராக போய் மக்களை, பொதுமக்களை சந்திக்கிறேன். அங்கே ஒரு காவல்துறை பெண் அதிகாரியை பார்க்கிற போது, ஒரு 5 வயசு பாப்பா இல்லை ஒரு 6 வயசு பாப்பா, கண்ணில் ஒரு கனவு, இந்த அக்கா மாதிரி நாளைக்கு நாம் இருக்கணும், அந்த கனவுகளை நீங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர்களை பார்த்தா தான் கனவு வருமா? என்ஜினியர்ஸை பார்த்தா தான் கனவு வருமா? போ, உங்களை மாதிரியான காவல்துறை பெண் அதிகாரிகளை பார்க்கிற போது அந்த கனவுகள் வருகிறது. ஏன் அவங்க அம்மா அடி வாங்குறது அந்த பிள்ளை ஒருவேளை பார்த்துருக்கலாம் இல்லை, அந்த அந்த அதை அந்த குழந்தை வாழ்கிற பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த குழந்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்போ அதுக்கு தோணலை, இதான் செய்ய முடியாதா? செய்கிற பவர் இருக்கிற ஒரு பொசிஷனில் நான் வரணும்னு அந்த பிள்ளை நினைக்கிற போது நீங்கள் முன்மாதிரிகளாக ஆதர்சங்களாக அவர்கள் முன்னால் திகழ்கிறீர்கள். எனவே நீங்கள் முன்னெத்து ஏர்கள், மறந்து விடாதீர்கள். ஒரு சமூகத்தை எடுத்து செல்கிற முன்னெத்து ஏர்கள் நீங்கள். மூணாவது விஷயம், அதெல்லாம் சரிங்க, வீட்டுக்கு போனாலும் நாங்கள் தான் சோதனை வேண்டியது. நாங்கள் ஸ்டேஷன்லயே இருக்கோம், ஒவ்வொரு நாள் 10 மணி ஆகும் தானே, ஆகும் தானே. நான் வந்து என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முறை ஒரு பெண் காவல் அதிகாரி, அவங்க அதிகாரி என்னை சந்திக்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான சில பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை எங்கிட்ட கேட்டாங்க. உடனே நாங்களாம் என்ன சொல்லுவோம் தெரியும் தானே, லெட்ரு ஆர்டர். நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாதுங்க. அந்த அம்மா என்னை பற்றி பார்த்துட்டு ஏன்னு சொன்னாங்க,
மேடம், 18 மணி நேரமா அவன் வீட்டு வாசல்ல நினைக்கிறேன் மேடம். 18 மணி நேரம் எதிர் வீட்டுக்கு போய் ரிக்வஸ்ட் பண்ணி பாத்ரூம் போயிட்டு வந்து நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். 18 மணி நேரமா அவன் தான் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தா எங்களுக்கு கூடுதலா எங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல சப்மிட் பண்ண ஒரு டாக்குமெண்ட், ஒரு உதவிதான். என்ன செய்யுங்க, இல்லட்ட வேணாம். கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா 8 மணி நேரம் சீட்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல இருந்துட்டு நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு எங்களெல்லாம் வேலை வாங்குறாங்க. இதை விட கஷ்டமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்க முடியுமா? 18 மணி நேரம் நிக்கிறாங்க. This is your life. எங்களுக்கு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியாதுல, சில பேருக்காவது தெரியும். அப்ப இவ்வளவு 18 மணி நேரம் நின்றுச்சுல்ல, இப்ப செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சுதான் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே ஆண் காவலர்களா இருந்தா என்ன செய்வாங்க? ஃபேனை போடு. மாசமா போச்சு, எத்தனை நேரம் மனுஷன் நின்றுட்டு வரேன். நான் அந்த பிள்ளை அழும், வாய் மூடுறா வாய் மூடு வந்துட்டாருங்க கிழமை அப்படின்னு அப்படியே மல்லாக்க உட்காரு. நீங்க உங்க உடைய மாத்திட்டு அது கூட மாத்துவீங்களான்னு தெரியாது, ஏன்னா திடீர்னு கால் வந்து திரும்ப ஓடணும். ஒரு நைட்டு ஏதோ அவளுக்கு போட்டுட்டு உங்க கொத்தமல்லி கொழுந்து இருக்கேன் அதுங்களுக்காக ஏதாவது சமைப்பதற்காக திரும்பவும் சமையலறைக்குள் போகிற வாழ்க்கை உங்களில் பல பேருக்கு இருக்கிறதா இல்லை? தட்டா குஸ்தின் ஒரு படம் நான் சமீபத்தில் பார்த்தேன். அதுல அந்த பொண்ணு வந்து குஸ்தி போடுற பொண்ணு தான், காவல்துறையெல்லாம் கிடையாது. அதுக்கே பொண்ணு பார்க்க வர மாமியார் சொல்லிட்டு ஒரு அடி வச்சா நீ தாங்க மாட்டேன் நானும் தாங்க மாட்டேன். அப்ப உங்களை பல பேருக்கு வீட்டில் ஒருவேளை திருமணத்துக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா மாப்பிள்ளைகளுமே ரெடி நினைக்கிறீங்களா? ஒரு 4-5 அடி வச்சா கூட சில பேர் ரெடியா மாட்டேங்கிறான். அப்போ இதுதான் உங்கள் வாழ்க்கை, முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஏன் இந்த வேலை என்றால் ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம் தான். 100 நாற்காலிகள், 100 நாற்காலிகளில் நீங்கள் அமர அமரத்தான் நாளைக்கு இந்த துறைக்கு வருகிற பெண்களுக்கு இது உண்மையிலேயே ரோஜா பூ போட்ட பாதையாக இருக்க முடியும். நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, மேபி செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் தான் நீங்க. பெண் மருத்துவர்கள் எவ்வளவு ஜெனரேஷனா இருக்காங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் என்றால் அவங்க வந்து இங்க தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காங்க. அவங்க படிக்க அந்த கல்லூரிக்கு போனபோது அந்த கல்லூரியில் இருந்த ஒரே பெண் அவங்க தான். அதற்கு 10 ஆண்டுகள் கழிச்சு நான் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போனபோது முதல் நாள் வகுப்பறையில் நான் நுழைந்த போது என்னுடைய வகுப்பில் 55 ஆண்கள் இருந்தார்கள், நான் ஒரு பெண் தான் இருந்தேன். நீங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போய் பாருங்க, சிவில் இன்ஜினியரிங் கிளாஸ்ல 40 பையன் பயந்துட்டு வந்ததும் 60 பொண்ணு ஜாலியாக. மெடிக்கல் காலேஜஸ் இது எப்படி இயல்பாக நடந்ததோ அது அப்படி உங்கள் துறையிலும் நடக்கும். உங்களுக்கான நாற்காலிகள் காத்து கொண்டிருக்கின்றன சகோதரிகள். நீங்க என்ன செய்யணும் விரைவா அதான் சொல்ல போறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டீங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதுல என்ன போடுங்க, அபய் சண்முகி பாட்டு வேற போட்டாங்க. சண்முகா சண்முகான்னு அவர் வேற விதமா போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அவ்வளவு தூரம் ஓடி ஓடி உழைச்சுதான் பேலன்ஸ் வரணும்ன்றது. உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் சுமைகளை சுமப்பதற்கு தங்கள் தோள்களை தர வேண்டும். அதற்காக அடுத்த முறை ஆனந்தம் ட்ரைனிங் வைக்கிற போது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கோ அவங்க வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு அவர்களுக்கும் அந்த ட்ரைனிங்ல ஒரு செஷன் வைங்கன்றது பணிவான வேண்டுகோளாக நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய மனைவி காவல்துறை அதிகாரியால பெரிய பொசிஷனுக்கு வரணும், சம்பளம் நல்லா வாங்கணும். அவங்களுக்கு அந்த அந்த கெத்து இருக்குல்ல, ஏ போலீஸ் வரமா வீட்டு ஐயா நகர் நகர்னு சொல்றோம்ல, அந்த கெத்துலாம் வேண்டியிருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்தவுடன் நீங்க தான் எழுத்தி செய்யணும்னு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு மாற வேண்டும். யார் போட்ட விதி அது? வீட்டு வேலைகளை பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்பது யார் போட்ட விதி? நீங்களே கூட எல்லாரும் கைத்தட்ட மாட்டேன்றீங்க பாத்தீங்களா இதை சொல்லும் போது.
கவிஞர் வெண்ணிலா எழுதினார், காலையில் வீட்டு வாசலில், காலையில் வீட்டு வாசலில் இருக்கிற பால் பாக்கெட்டை அம்மாவிடமும் செய்தித்தாளை அப்பாவிடமும் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தது என்று கவிஞர் வெண்ணிலா கவிதை. தொழில்களை ஏன் அவங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப புரியமா இருக்குமே, இதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு தலைமுறையின் தலைவாயில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பிரஸ்டேஷன் வருமா? வரும். எல்லாருக்கும் நல்ல மேலதிகாரிகள் அமைய மாட்டார்கள் எல்லா எந்த இடத்துலயுமே. உங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கதான் இருக்கு. எல்லா மேலதிகாரிகளுமே உங்க பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். கஷ்டமான விஷயம் வரும், நமக்கு தேவையான கிரெடிட் சில சமயம் கிடைக்காம இருக்கும். நீங்க தான் ஆடி ஓடி எவனையா பிடிச்சு சாத்திருப்பீங்க, கிரெடிட் வேற எங்கே போகும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதே என்று நீங்கள் சோர்வடைகிற போது உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல, டேலண்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கிடைக்காது. யூ கேன் ஒன்லி ஜகல். சர்க்கஸ்ல அந்த பந்துகளை தூக்கி தூக்கி போடுற ஆளை பார்த்துருக்கீங்களா? ஒரு பந்து போனா இன்னொரு பந்து பிடிப்பாங்க, இதை போட்டுட்டு இன்னொன்று பிடிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நாள் எது முக்கியமோ அதுதான். அப்ப நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கேன். உங்களை நிறைய பேருக்கு, நிறைய முடி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் திருநெல்வேலிக்காரி, எங்க ஊர்ல வந்து நிறைய பெண்கள் நிறைய முடி. உடனே என்ன பார்க்க கூடாது, திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நீள முடி இருக்கும். அந்த 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 பொம்பளை பிள்ளைங்க வந்து தலை குளிச்சுட்டு வந்தவொடனே அவங்க அம்மா வந்து இந்த பகுடு எடுப்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, பார்த்திங்க இருக்குல்ல, தலையில அந்த கோடு எடுப்பாங்க. அந்த கோடு எடுக்கிறதுக்குன்னே திருநெல்வேலியிலாம் அந்த சீப்பூர் சிலுப்பொறி மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து பழிச்சு எடுத்த உடனே அந்த பகுடு வந்துடும். இப்போ நம்மளாம் ட்ரை பண்ணி பார்த்தா வரவே வர கோணலாம் வரும், நம்ம எடுத்த நமக்கு வரவே வராது. அம்மா இருப்பா, ஏச்ச ஒரு கோடு எடுக்கல உட்காரு அப்படின்ட்டு சிறுக்கமா அப்படியே அந்த கோடு கரெக்டாக அந்த பார்த்திங் வரும். நான் கேட்பேன் எங்கள் அம்மா கிட்ட, எப்படிம்மா உனக்கு மட்டும் கரெக்டாக வருது, நான் எடுத்தாக்க கோணம் கோணம் கோணலாம் வருது எப்படிமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எடுக்கும்போது எதை பார்க்குற? நான் சொல்ல, நான் எடுக்கும்போது அந்த இடத்த பார்ப்பேன், அந்த சீப்பை பார்ப்பேன், அதை பார்க்கக்கூடாது, அப்போ சரியாகவே வராது. அந்த வகுடு எங்கே போய் முடியுதோ அந்த பாயிண்ட பார்த்துக்கிட்டே இழுத்தன சரக்குன்னு போயிடலான்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கும் நான் அதையே சொல்ல விரும்புகிறேன், எங்கு போய் நீங்கள் நிறைவில் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தை பாருங்கள். அன்றாட வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாங்க, இன்னைக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கலாம், பந்தோபஸ்து போட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறது தெருவில் நிற்கிறேன், எத்தனை பேர் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன், எத்தனை பேர் நான் தட்டவும் கூடாது, தள்ளு தள்ளு ஓரமா போங்க ஓரமா போங்கன்னு எவ்வளோ சொல்லி கொடுக்குறது. இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 7 வருஷம் கழிச்சு நீங்க எங்க போய் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்கள். அதை பார்க்கிற போது இந்த நாளினுடைய கஷ்டங்கள் பெரிதாக தெரியவே தெரியாது. எல்லாவற்றை விட முக்கியமாக ஒவ்வொரு நாள் தோல்விகள் வரும், அவமானம் வரும். காவலுக்கு போய் நிற்கிற இடத்துல அவர்களுக்கே பிரச்சனை வரும். இதெல்லாம் வருமானா வரும். இந்த அவமானங்கள் தோல்விகளால் மனம் புழுங்குகிற போது ஐயோ இந்த லைஃபை விட்டுடலாமா என்று தோன்றுவது உங்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் முன்மாதிரிகள். தோல்விகளும் அவமானங்களும் வருகிற போது நீங்கள் நினைவிலே கொள்வதற்காக ஒரு சின்ன கதையை சொல்லி அதோட என்னுடைய பேச்சு நான் நிறைவு செய்கிறேன். இது கதை அல்ல, இது உண்மையிலேயே நடந்தது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நோபல் பரிசு ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. நாதியா முராத் அந்த பெண்ணினுடைய பெயர். 4 வருஷமோ 5 வருஷமோ நாதியா முராத் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த காட்சியை நான் வந்து இதில் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுனா வயசுலேயும் சின்னது உருவத்துலேயுமே ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 5 அடி கூட இருக்காது, ரொம்ப ஒரு மெல்லிய தோற்றம். அப்புறம் அது கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது. உங்களையும் சில பேர் பார்க்க அப்படித்தான் இருக்கீங்க, அடித்தா என்ன அப்படின்னு தெரியாது. மெல்லிய தோற்றம், கொஞ்சம் பயந்த மாதிரி காட்சியமாக இருந்தது. இந்த பொண்ணுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க? அந்த நாடு அமரான் ஒரு புத்தகம் எழுதினார், த லாஸ்ட் கேர்ள் என்கின்ற புத்தகம்.
உங்களை எவ்வளவு பேருக்கு படிப்பதற்கெல்லாம் நேரம் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ஒரு 200 பக்கம் கூட இருக்கு. ரொம்ப எளிய மொழியில் இருக்கிற புத்தகம் தான் த லாஸ்ட் கேர்ள். அந்த புத்தகத்தினுடைய பேர் நாடியா முராத். வந்து துருக்கிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், எசிடி என்று சொல்லப்படுகிற ஒரு இனத்தை சேர்ந்த பெண் அந்த நாடியா. அந்த எசிடி இனத்தை சார்ந்தவர்கள் வசிக்கிற அந்த பகுதியில் என்ன ஆச்சுன்னாக்க, ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்தபோது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் சுட்டுக் கொண்டிருக்கார்கள். எல்லா ஆண்களும் நாடியா முராடினுடைய 7 சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். 7 அண்ணன் தம்பி கண்ணு முன்னாடி சுட்டு போன. நாடியா முராட மட்டும் கொல்லல. ஏன், சின்ன பொண்ணு, அவங்கள ஒரு பஸ்ல ஏற்றி அது போல அந்த வயதில் இருக்கிற பெண்கள் எல்லாரையும் இவங்க கூட்டிட்டு போய் துருக்கியில் இருக்கிற ஒரு இடத்தில் சந்தையில் விற்கப்பட்டால் நாடியா முராட. சந்தையில் விற்கப்பட்ட ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3-4 பேர் அவளை சந்தையில் மாற்றி 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 எடுக்கிறாங்க. எவ்வளவு மோசமான பாலியல் சீரழிவுக்கு அவள் உட்படுத்தப்பட்டிருக்கிறாள்னு நான் சொல்லாமலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. கடைசியாக ஏலத்தில் எடுத்தவன் என்ன பண்ணால், அவளை பார்க்குறா, தரையில் விழுந்து கிடக்கிறா, குற்றுயிரும் கொலையுமாக இருக்கா, அந்த உடம்புல உயிர் இருக்கான்னு கூட தெரியல. அப்படி ஒரு கடும் ரத்த போக்கோடு தரையில் கிடக்கிறாங்க. அவன் இது இனிமே எங்க பழக போகுதுன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போடாம போயிட்டாங்க. இது செத்துரும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் நாடியா முராதுக்கு அந்த ஒரு வலிமை, என்ன வலிமை, உயிர் வாழுகின்ற வலிமை, சாக மாட்டேன்டான்ற வலிமை. அப்படியே ஊர்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து போய் கதவை திறந்து வெளியில வந்து பார்த்தா எப்படியா தப்பிக்க வழி இருக்கா. அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் சுவரினுடைய உயரம் வந்து 7 அடி. இவளோட ஹைட் என்னன்னு நான் சொன்னேன், 5 அடி. காம்பவுண்ட் சுவர் 7 அடி. இவ பார்த்தா அங்கே ஏதோ துணி துவைக்கிறதுக்கு அந்த பக்கெட் மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல இருக்கு. சின்னது தான், அதுவும் இவ்வளோ தானே இருக்கும். அது மேலே ஏறி பொழைச்சி காப்புறேன்டான்னு சொல்லி 7 அடி சுவத்தை தாண்டி ஏறி குதிச்சிட்ட. ஏறி குதிச்சு கீழே விழுந்து அப்படியே எழுந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு போய் ஒரு வீட்டோட கதவை தட்டுறான். கதவை திறக்க போறது யாருன்னு அவளுக்கு தெரியாது. அந்த இவளை இந்த கொடுமைப்படுத்திய யாராவது ஒரு ஆளுடைய தொடர்புல கூட அந்த ஆள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை, கதவை தட்டுறான். கதவை திறந்தவங்க நல்ல வேலையை இவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு பாக்கி ஒரே ஒரு அண்ணன் மட்டும் சாகாம இருந்தான் அவளுக்கு வெளியூர்ல. இவளை எப்படியோ அங்கே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அங்கே போய் நாடியா முராத் சேர்ந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 மாதங்களான. அதற்கு பிறகு என்ன செய்தால் தெரியுமா, அதுதான் முக்கியம். நோபல் பரிசு அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக இருந்தால், இந்த அனுபவங்கள் சில அனுபவங்கள் பயங்கரமானது, பகிர முடியாதது, சொல்ல கூசுகிற அனுபவங்கள் தைரியமாக எழுதினார். எழுதிட்டு லாஸ்ட் கேர்ள்னு பேர் வச்சார். லாஸ்ட் கேர்ள், கடைசி பெண். இந்த மாதிரியான உலகத்தில் இப்படி கொடுமைக்கு உள்ளாகிற கடைசி பெண்ணாக நான் இருக்க வேண்டும், எனக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு கூட இது நிகழக்கூடாது என்பதனால் லாஸ்ட் கேர்ள் என்று அந்த புத்தகத்துக்கு பெயர் சூட்டினார். அதற்கு பிறகு இன்னமும் வெளியே வர முடியாமல் அங்கே தவித்துக் கொண்டிருக்கிற பெண்களை மீட்பதற்காக ஐநா சபையிலே வழக்கு தொடர்ந்து இன்னமும் போராடிட்டு இருக்கார். இன்னமும் அந்த போராட்டம் தொடரும். அதனால் அந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நான் இந்த கதையை உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன்னா, விழுந்து கிடந்த அந்த நேரத்தை தனக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அவன் நினைச்சிருப்பாள். ஏன்னா பல நாள் சோறு இல்லாமல் இருக்கா, தண்ணி கிடையாது. அண்ட் ஷி வாஸ் ரேப் மெனி டைம்ஸ். அப்படியே தரையோட தரையை கடந்துட்டு இருக்கா. உயிர் வாழவே மாட்டான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் போயிருக்கான். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு உறுதி வருது இல்லை, நான் விழ மாட்டேன்டான், நான் எழுந்திரிச்சு நிற்பேன் என்று எழுந்து போய் 5 அடி உயரமுள்ள நாடியா முராத் 7 அடி சுவற்றை தாண்டி குதிக்க முடிந்தது என்றால் என்ன காரணம், இந்த மன உறுதியும், எத்தனை முறை விழுத்தப்பட்டாலும் நாம் எழுவேன் என்கின்ற எழுச்சியும் பெண்களுக்கு இருப்பது போல ஆண்களுக்கு கூட இருக்காது என்பதுதான் காரணம். நான்
இது இன்றைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம், சில தோல்விகள் வரலாம், தண்ணீர் கொஞ்சம், சில கடினமான நேரங்கள், டிஃபிகல்ட் டைம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா எங்கு செல்ல வேண்டுமோ அந்த பாதையை பார்த்து கொண்டு நீங்கள் செல்லுகிற போது அந்த உறுதி உங்களுக்கு வந்துவிடும். என்றால் உங்களை இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்காங்க இல்ல, அவங்களுடைய அம்மாக்கள்லாம் போலீஸ் துறை சேர்ந்தவர்கள் தானே. இந்த பெண்ணுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலில் போய் உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டப்போ தலை நிமித்துக்கு சொல்லு, எங்கள் அம்மா போலீஸ் துறையில் இருக்காங்க. இந்த ஒரு அம்மா சோறு ஊட்டிகிட்டே இருந்ததுல ஒரு பிள்ளைக்கு தலைஜி சோறு ஊட்டிகிட்டே இருந்ததுல்ல, அந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்கிற போது அம்மாக்களிடம் அன்போடு தான் இருப்பாங்க, அதில் மாற்றம் கிடையாது. அம்மாவின் மீது எல்லா குழந்தையும் அன்போடு இருப்பாங்க. ஆனால் அம்மாவை பற்றிய பெருமை இந்த பிள்ளைக்கு இருப்பதை விட அந்த பிள்ளைக்கு தானே அதிகம் இருக்கும். தன் மனைவி காவல்துறையை சாதித்தாள் என்று பெருமையோடு வெளியே சொல்லிக் கொள்ளுகின்ற கணவர்கள், சகோதரர்கள், அவ போலீஸ்ல இருக்கா அவளுக்கு டென்ஷனா தான் இருக்கும், அவ வேலை நான் கொஞ்சம் செய்யறேன் என்று நினைக்கின்ற ஆண்கள் பெருகுகிற போது உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் வருகிற காவல்துறை சார்ந்த பெண்களுடைய வாழ்க்கை இதை விட சிறப்பா இருக்கும். அதுக்கு நாங்க பலிக்கடாவா நீங்க கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்க முடியும். விரக்திக்கு போகவே போகாதீங்க, ஏன்னா நாளைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூல்ல ட்ரில் பண்ணிருக்கீங்களா? ட்ரில்ல எங்க ஸ்கூல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, அஞ்சு பேர் நிக்க வைப்பாங்க, அஞ்சு பேரோட தோல்ல நாலு பேர் நிற்போம், நாலு பேர் மேல மூணு பேர், மூணு பேர் மேல ரெண்டு பேர், கடைசியில ஒரு புள்ள நின்று நேஷனல் ஃபிளாக் அப்படி இது பண்ணுவாங்க. கூட்டம் முழுக்க அவளை பார்த்து கை தட்டும் பயங்கரமா. எங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஏய் மேல நின்று கொடி வச்சிருக்கல அவளுக்குதான் கை தட்டுவாங்க, அவளுக்குதான் கை தட்டல் கிடைக்கிறதுன்னு கீழே நிக்கிற இப்படி இப்படி ஆடுன்னு அவ கீழே விழுந்துருவாங்க. நீ நிக்கிறதுனாலதான் அவன் நிக்கிறான்னு, நீங்கள் அந்த கீழே நிற்கிற ஐந்து பேர் நீங்கள் தான். பேடிச்சோர் மிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடு துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி. ஒவ்வொரு முறை உங்களுக்கு சின்ன சின்ன மன நெருடல்கள் வருகிற போது இந்த கவிதையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விழ பிறந்தவர்கள் அல்ல, எழ பிறந்தவர்கள். ஆனந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க, ரொம்ப பொறுக்க முடியாத பிரச்சனை இருந்தா ரெய்ஸ் யுவர் ஹேண்ட், கையை தூக்கி உதவி கேளுங்க, தயவு செய்து உதவி கேளுங்க. எந்த இடத்தில் சரியான உதவி கிடைக்குமோ அந்த இடத்தில் உதவியை கேளுங்கள். உங்களுடைய நாளை மலராக ஒளி வீசுகிற போது அதை பார்த்து இன்னும் பல ஆயிரம் பெண் குழந்தைகள் நாங்கள் காவல்துறைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது, அந்த காலத்தில் இந்த மேடையில் முழுவதும் பெண்கள் தான் அமர்ந்திருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி வந்தால்தான் எந்த ஒரு பெண்ணும் கொஞ்சமும் பயம் இல்லாமல் காவல்துறைக்கு போய் அக்கா இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லுவதற்கு பயப்படாத பெண்கள் இந்த தலைமுறையில் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் 20 வருஷம் முன்னாடியே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போக, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ நானா என்று பெண்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆள் அடிக்கல, இன்னும் கையத்தான் ஓங்கியிருக்காங்க, அந்த அம்மா கிளம்பி வந்துருச்சு போலீஸ் ஸ்டேஷன். எந்த தைரியத்தில் வருகிறார்கள்? நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் அவர்கள் வருகிறார்கள். எனவே மாறுகின்ற சமூகம், அம்மா அவங்க மேடம் சொன்னாங்க மாறிவிட்டதுன்னு, என்னை பொறுத்தவரையில் மாற்றத்துக்கு இன்னும் பல படிகள் இருக்கின்றன. மாறி வருகின்ற இந்த சமூகத்தின் தூண்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற, தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.